today I'm here with a brother from Ireland. What's your name? James, yeah? James. His name James. He's not Muslim yet. He's a Christian. He's taking the Quran, but he's learning about a lot about Islam. And he's already said, you know, if he becomes a Muslim, he has a Muslim name, which was going to be what? Jacob? Yaqub. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அன்பான நேயர்களே, இந்த வீடியோவில் காணப்படும் ஒருவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். வந்து கொண்டிருந்த வழியில் குரானை பார்த்து அதனை தான் ஓத விரும்புவதாக கூறி அதனை ஒருவரிடம் கேட்கின்றார். அப்பொழுது அவர் கேட்கின்றார், உங்களுக்கு ஓத இயலுமா என்று. அதற்கு 16 வயதினை உடைய அக்கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த சிறுவன், ஆம் நான் ஓதுவேன் என்று கூறி சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதி முடிக்கின்றான். பின்பு அக்குரானை அவனிடம் கொடுத்து ஒருவர் கூறுகின்றார், இந்த புனிதமான குரானை தொடுவதற்கும் சுத்தமாக இருப்பது அவசியம் என்று. எமது மார்க்கத்திற்கு வருகின்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது, அல்ஹம்துலில்லா. அதில் கிறிஸ்தவர்களே அதிகம் அதிகம் இஸ்லாம் மார்க்கத்தில் உட்புகின்றனர், அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் யாருக்கு நலவை நாடியுள்ளானோ அவர்களுக்கு மார்க்கத்தின் தெளிவையும் அதன் அறிவையும் கொடுப்பான். யாருக்கு அவன் நாடவில்லையோ அது ஈமான் உள்ளவர்களாயினும் அதனை கொடுக்க மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மாற்று மத சகோதரனாயினும் எமது மார்க்கத்தின் அறிவையும் தெளிவையும் பெற வேண்டுமென்ற ஆர்வமும் ஆசையும் அவனை தூண்டுகின்றது, அல்ஹம்துலில்லா. ஆனால் பிறப்பு முதல் இஸ்லாமிய மார்க்கத்திலேயே இருந்து கொண்டு மார்க்கம் பற்றிய தெளிவு இல்லாமல் முஸ்லிம் என்ற பெயரில் மாத்திரம் சிலர் இருக்கத்தான் செய்கின்றனர், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இந்த சிறுவனும் எமது மார்க்கத்தில் உள்ளாகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் நாடி வழியை ஏற்படுத்தி கொடுப்பானாக, இன்ஷா அல்லாஹ். Believe in one God, and I believe in the messengers of Allah. Yes. And you know, and you say that in Arabic. You know, are you ready to say that in Arabic and become Muslim? I have to read the Quran. Read the Quran, yes, definitely. And do your friends in Ireland, you know, to let them take it to the masjid. Do it in the masjid as well, yeah. Okay, then James. I'm Mr.